நாம் நம்மை சுற்றி நடக்கும் அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டும் ஏன் என்கிற காரணத்தைத்தான் இந்த பதிவு அலசப்போகிறது சில வருஷத்துக்குனால கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை படித்தேன் அந்த புத்தகத்தில் ஒரு சின்ன கதை மூலமாக இந்த கருத்தை வந்து அவங்க விளக்கியிருந்தாங்க அது எனக்குள்ளே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம் அந்த கதை வந்து ஒரு சின்ன சம்பவமாக அவங்க புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தாங்க அதாவது ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர் அதில் ஒருத்தர் வந்து நிற்கிறாரு அவர் வந்து கொஞ்சம் அழுக்கு துணி இதெல்லாம் போட்டுட்டு பரிதாபமாக இருக்காரு பக்கத்தில் இன்னொருத்தர் நல்லா டிப்டாப்பாக நிற்கிறாரு சில பயணிகள் அந்த பஸ்ஸில் உட்காந்துட்டு பிரயாணம் பண்ணுறாங்க அப்போ இந்த டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டிருக்கவர் வந்து என்ன பண்ணுறாருனா திடீர்னு அந்த பக்கத்தில் உட்கார்ந்துருக்க ஒரு பயணிக்கையோட பர்ஸை வந்து அவர் எடுத்துடுறாரு அதை பிக் பாக்கெட் எடுத்துடுறாரு எடுத்துட்டு பார்க்குறாங்க பக்கத்தில் இருந்து சுற்றி இருந்து சில நபர்கள் அதை கவனிக்கிறாங்க இது மாதிரி இந்த டிப்டாப் ஆசாமி தான் அந்த பர்ஸை எடுக்கிறத ஆனால் அவங்க வந்து ஒன்றுமே சொல்லலை அதுக்கப்புறம் அந்த பஸ் நிற்கும்போது அந்த டிப்டாப் ஆசாமி அந்த பர்ஸோட கீழே இறங்கி போயிடுறாரு இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த பர்ஸை கொடுத்தவர் கவனிக்கிறாரு அவர்கிட்ட பர்ஸ் இல்லை அப்போ அவர் பக்கத்தில் பார்க்குறப்ப இந்த அழுக்கு துணியை போட்டுட்டு பரிதாமான்னு நின்றுட்டு இருந்தார்லையா அவர் தான் பர்ஸை எடுத்துட்டாங்க அவர் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் அவரை கை காட்டுறாரு எல்லாரும் இப்படி பர்ஸ் எடுத்துகிட்டாங்கன்னு ஏன் இதுக்குன்னு கேள்வி கேட்காம அடிக்கிறாங்க இதையும் பக்கத்தில் இருக்க நபர் பார்த்துட்டே வர்றாரு இப்பையும் ஒன்றும் சொல்லலை இப்போ நல்லா யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தில் ஒருத்தர் வந்து பிக் பாய் அடிக்கிறாரு அது அவருக்கு தொழிலே அதுதான் திருட்டுத்தனம் பண்ணுறது ஓகே ஆனால் பக்கத்துலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு நபர் நினச்சிருந்தா இதை மாதிரி இந்த பார்த்தீங்களா உங்கள் ப பர்ஸில் இந்த பர்ஸை இவர் தான் எடுத்திருக்காருன்னு அன்னாரமே சொல்லியிருக்கலாம் அப்போ சொல்லாமல் இருக்கிறது அவரோட ஒரு தவறாக தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அந்த அழுக்கு துணி போட்டுகிட்டு இருந்த நபர் எந்த ஒரு தவறுமே பண்ணலைங்கிறதும் இந்த பார்வையாளருக்கு நல்லா தெரியும் அப்போ அவரை அடிக்கும்போதாவது இவர் வந்து இல்லைங்க அவர் எடுக்கல நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் எடுத்தது வந்து அந்த நபர் தான் சொல்லியிருக்கலாம் ஆனால் அதையும் சொல்லலை அப்படின்னா அப்போ பாருங்கள் இந்த இடத்து இடத்துல இப்போ பெரிய குற்றவாளியாக கருதப்படுறது யாராக இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா அந்த பார்வையாளர் ஏன்னா அவர் கண்ணு முன்னால் நடந்த தவறையும் அவர் கண்டுக்கலை அவர் சம்மந்தமே இல்லாமல் அந்த ஒரு நபர் அடி வாங்குறப்ப அவருக்கு தெரியும் உண்மை தெரியும் தெரிஞ்சிருந்தும் சொல்லாமல் இருக்கிறப்ப இவர் மேலே தான் நம்ம தப்புன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இதே இது தான் இன்றைக்கி தேதியில் நம்ம நாட்டில் நடக்கிற பல விஷயங்களாக இருந்தாலும் சரி நம்மளை சுற்றி நடக்கிற அநியாயங்களாக இருந்தாலும் சரி நாம் வந்து தட்டி கேட்காமல் இருக்கும்போது அந்த தவறுகளுக்கு நாமளும் உடந்தையாகிடும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சம்பவத்துலேருந்து நம்ம கற்றுக்கலாம் இன்றைக்கி சமூகம் இப்படி தான் இருக்குது ஒரு பக்கம் தவறுகளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அது எல்லாமே தெளிவாக தெரியதான் நடக்குதுன்னு அதை அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு சொன்னால் அது ஒரு விழிப்புணர்வாக அமையும் அந்த தவறுலேருந்து தற்காத்துக்கலான்னு வச்சுக்கலாம் ஆனால் அவங்க வந்து சுயநலம் இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டோ எனக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டோ அவங்க மௌனம் காத்துடுறாங்க அப்போ நம்ம வந்து என்னென்னா ஒரு தவறு நடக்குது அந்த தவறை தட்டி கேட்காமல் இருக்கும்போது அப்போ அந்த தவறை நம்ம இன்டைரெக்டாக என்கரேஜ் பண்ணுறோன்னு அர்த்தமாயிடுது இப்போ வந்து லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம லஞ்சம் கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒன்று லஞ்சம் கொடுக்காமல் இருக்கணும் அப்படி இல்லைனா லஞ்சம் கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் இதில் ரெண்டில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அந்த இடத்துல லஞ்சம் அதிகரிக்காது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் லஞ்சம் கேட்குறாங்க சார் நாடு கெட்டு போச்சு அதுவாகி போச்சு இதுவாகி போச்சுன்னு சொல்லிவிட்டு லஞ்சத்தை கொடுத்துட்டு தான் இதை புலம்பிகிட்டு அப்போ நம்ம நம்ம வந்து எதுக்கு லஞ்சம் கொடுக்கணும் ஒன்று ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கணும் இல்லைன்னா ஏதாவது இல்லீகலாக போகிறதுக்கு இருக்கணும் அப்போ நாம் அந்த தவறு பண்ணுறது தப்பு ஒன்றும் இல்லை ஒரு பைக்கில் வந்து ரெண்டு பேர் பிரயாணம் பண்ணால் அந்த பிரேக்கெல்லாம் கரெக்டாக பிடிக்க முடியும் வண்டி விபத்து ஏற்படாத அளவுக்கு ஓரளவுக்கு தடுத்துக்கலான்னு வச்சுக்கோமே நம்ம வண்டி ஓட்டுறவங்க கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு வைப்போம் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் நாம் ட்ரிபிள்ஸ் போகிறோம் ட்ரிபிள்ஸ் போனால் என்னன்னா மின்னாரில் உட்காந்துருக்கவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும் அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரும்போது அவங்களால திடீர்னு காலில் உள்ள ப்ரேக்கெல்லாம் அவ்வளோ சுலபத்தில் பிடிக்க முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏன்னா கொஞ்சம் அப்போசிஷன் மாறுறதுனால கஷ்டப்பட்டு தான் பிடிக்கணும் அப்போ திடீர்னு ஏதாவது பிரேக் பிடிக்க வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா டக்குன்னு ரெண்டு பேர் போகும்போது ஈஸியாக அப்ளை பண்ணுற அளவுக்கு மூணு பேர் போகும்போது பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி நேரங்களில் விபத்துன்னு சொல்லிவிட்டு ஈஸியாக ஏற்படலாம் அது மூணு பேர் உயிரையும் பறிக்கலாம்ங்கிறதுக்காக தான் ஒரு வண்டியில் ரெண்டு பேர் தான் போகலான் அலோடு மூணு பேர் போகாதீங்க போனால் உங்களுக்கு கெடுதல் நீங்கள் உயிரை கூட இலக்க சூழல் வரலாம்னு சொல்லிவிட்டு ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க நம்ம என்ன பண்ணணும் எதுக்காக சட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து ரெண்டு பேர் மட்டும் போய் ரெண்டு பேரும் சேஃபாக போயிட்டு வரலாம் ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் மூணு வேற போவோம் அது முதல் தப்பு நம்ம பக்கத்தில் இருக்கோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் போலீஸ்காரர் பிடிச்சிட்டு அவர் ஃபைன் போடணுன்னா ஆயிரரூவா லீகலாக ஃபைன் இருக்கும் அவர் சொல்லுவார் ஆயிரரூவா லீகலாக கட்டிய இல்லைன்னா நூறுரூவா எனக்கு கொடுக்குறேன்னு அப்போ இது நல்ல ஸ்கீமாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு நூறுரூவாயே கொடுத்துருவோம் தப்பு முதல்ல பண்ணது நாம ரெண்டாவது தான் அவங்க பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் இப்படி போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு அப்போ லஞ்சம் நாம் கொடுத்தோம்னு சொல்கிறதில்ல நாம் ஒரு இடத்துல இந்த தவறு பண்ணுங்கிறதே நம்ம சொல்கிறதில்ல தவறு பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்காக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறதுல நாம் பண்ணுறோம் ஆனால் இப்போ குற்றத்தை யார்கிட்ட காட்டுறோம் போலீஸ்காரங்க மேலே காட்டுறோம் அப்போ முதல்ல நாம் தவறு பண்ணாமல் இருக்கிறோம் இப்போ இல்லை எனக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒரு என் தரப்பில் கரெக்டாக எல்லா சைடும் எல்லா வேலையும் பண்ணிட்டேன் அவங்க வந்து அவங்க தரப்பில் வேலையை பார்க்குறதுக்கு பணம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ நம்ம சைடில் தப்பு இல்லை தப்பு இல்லைன்னா தாராளமாக அவங்களுக்கு மேல் அதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க இப்படி ஒரு பத்து பேர் பண்ணாலே அவர் வந்து அதுக்கு மேலே அந்த பணத்தை எதிர்பார்த்து பண்ணுறேங்கிற வேலை அங்கே இருக்காது ஏன்னா மக்கள் எல்லாம் தெளிஞ்சிட்டாங்க நம்ம எதாவது தப்பு பண்ணோன்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறாங்க அப்புறம் நம்ம மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு அந்த அதிகாரிக்கு தெரிஞ்சிடும் அடுத்து அவர் என்ன பண்ணுவார் அவர் அதுக்கப்புறம் அந்த தவறை பண்ண மாட்டார் திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் அப்போ எல்லா இடத்துலையும் நாமளும் ஒரு காரணமாக இருப்போம் ஆனால் நம்ம அதை சொல்கிறதே இல்லை நமக்கு வேலையே அடுத்தவங்கள கை காட்டுறதா தான் இருக்குது ஸோ முதல்ல எப்பவும் நம்மளை நாம் திருத்திக்கணும் என் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் நடந்தது அது என்ன கூட கொஞ்சம் தெளிவாக கொடுத்தது நான் வந்து சென்னையில் முதல்ல ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் அந்த துறையை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே என் கம்ப்யூட்டரில் நிறைய பிரச்சனை வந்தது அப்போ சர்வீஸ் பார்க்க வந்தவங்கெல்லாம் ஏதோ தவறுதலாக அவங்கள வந்து பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்மளை ஏமாற்றிட்டு பணம் பறிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் அதை தற்காத்துக்கிறதுக்காக தான் நான் கம்ப்யூட்டரை ப்ராப்ளம் வந்தால் சரி பண்ணுற அந்த வித்தையை நான் கற்றுக்கிட்டேன் சரி இதை நம்ம நிறைய பிடிச்சிருந்தது இதே துறை இந்த துறையை நம்ம வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் சென்னைக்கு போயிருந்தேன் அப்போ இங்கே ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கும்போது அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதை நான் அந்த வேலையை அதை போய் பார்த்துட்ருப்பேன் அப்போது ஒரு தடவை வந்து பெசன் நகரில் ஒரு ஒரு வயதான ஒரு தாத்தா பாட்டி இருப்பாங்க அவங்க கம்ப்யூட்டரில் ஒரு லேப்டாப்பில் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு பார்க்க போயிருக்கோம் போகும்போது ஒரு சின்ன மவுஸ் வந்து கொடுத்து விட்டாங்க இந்த மவுஸு தான் மாற்ற வேண்டியிருக்கும் அப்படின்னு அப்போ அந்த லேப்டாப்பில் அந்த ட்ராக் பேட்டன் வாங்க மவுஸுக்கு பதிலாக இருக்கும் அது சரியாக வேலை செய்யலை அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இதை சர்வீஸ் பண்ணோன்னா அதையும் பணம் ஆகும் அதுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்டர்னலாக இந்த மவுஸை மாட்டிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மவுஸு எல்லாம் எம்ஆர்பி இரநூத்தம்பது ரூபா கொடுத்துருக்கு நான் அங்கே வேலை பார்க்குற இடத்துல அந்த மவுஸை கொடுக்கும்போது அந்த ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு போன்னு சொன்னாங்க அப்போ நானும் கிழிச்சிட்டு போயிட்டேன் அப்போ அங்கே போனப்போ எவ்வளோ ரூபா சர்வீஸ் சார்ஜ் கேட்க இந்த மவுசு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கம்பெனியில் கால் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னை தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இரநூத்தம்பது ரூபா அந்த எம்ஆர்பின்னு போட்டிருக்கேன் அந்த மவுஸ் ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு அந்த கொடுத்த மவுசுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா விலை போட சொல்கிறாங்க எனக்கு என்ன சொல்லனே தெரியல ஏன்னா இது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை ஒரு பெரிய மோசடி கணக்கு தானே அப்போ எனக்கு அதை சொல்ல முடியல ஏன்னா அவர் அவ்வளோ அன்பாக பேசுவார் எப்போ அவங்க வீட்டுக்கு போனாலும் அப்போ கூட ஒரு பையன் வந்தான் ஜூனியர் இன்னொரு பையன் அவங்கக்கிட்ட இப்படி கம்பெனியில் சொல்கிறாங்கப்பான்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி போயிட்டேன் ஏன்னா அது அவர் எப்படி எடுத்துக்குவார்னு கூட எனக்கு தெரியலை அந்த பையனுக்கு எந்த ஒரு குற்றோணரும் இல்லை அவன் அடுத்து போனால் இந்த மாதத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னு சொன்னால் அவர் அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு போனது மட்டும் தெரியும் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஏன்னா இந்த தவறு தான் நானே கம்ப்யூட்டரை பற்றி கற்றுக்கிட்டேன் அடுத்து இன்னொரு கம்பெனியில் பார்த்தா அது இதை பயங்கரமான ஒரு மோசடி அதை இதே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்போ அந்த ஒரு ஒரு நிறுவனம் அந்த பெட்ரோலியம் ரிலேட்டடு கம்பெனி அங்கே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவரை இவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வச்சுருக்காங்க எப்படின்னா அந்த கம்பெனிக்குள்ளே போகும்போது நான் வந்து ஒரு ரிப்பேரான ஒரு கம்ப்யூட்டர் உதிரி பாகத்தை கொண்டு போவேன் அவர் என்ன பண்ணுவாரா அப்படின்னா நல்ல உதிரி பாகத்தை அங்கேருந்து கலட்டிட்டு இதை மாட்ட சொல்லி கொடுத்துருவாங்க அப்போ வெளியில் கணக்கு பார்க்குறப்ப என்னென்னா நான் ஒரு பொருளை கொண்டு போனேன் அதே பொருளை தான் வெளியில் கொண்டு வரேன்னு அஃபிஷியல் கணக்கில் இருக்கும் ஆனால் இங்கே எங்கள் கம்பெனி ஓனருக்கும் இவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ பழைய ரிப்பேரான பொருள் அங்கே கொடுத்துட்டு நல்ல பொருளை கொண்டு வந்துடுறது அதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணி இந்த பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு புதுசாக இன்னொரு பொருளை கொண்டு வர சொல்லுவாங்க அப்போ என்ன ஆயிருதுன்னா அப்போ நல்லா ஓடிட்டுருந்த ஒரு பொருளுக்கு இங்கே பாதி ரேட்டுக்கு பேசிடுவாங்க அப்போ இவருக்கு தனிப்பட்ட முறையில் ஆதாயம் கிடைக்கும் அப்போ எனக்கு இதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு பொறுமை இழந்து நான் முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு மேலே இந்த கம்பெனியில் நம்ம வேலை பார்க்கக்கூடாது இந்த அநியாயத்தை தட்டி கேட்கணுன்னு சொல்லிவிட்டு நேராக அந்த கம்பெனியில் இன்னொரு ஸ்டாஃப் உண்டு அவங்க நல்ல பழக்கம் உண்டு இப்படி உங்கள் கம்பெனியில் இந்த மாதிரி தவறு நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிவிட்டு எதை மாதிரியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு தான் நான் அதுக்கப்புறம் அந்த ஜாப்லேருந்து வெளியில் வந்தேன் அதான் என்னென்னா நம்மளை சுற்றி நடக்கிற அநியாயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னா அதுவே பெரிய தவறு தான் ஸோ அன்னைக்கு தேதியில் இதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் வந்தேன் அதுக்கப்புறம் பல நிறுவனங்களில் வேலை பார்த்தாலும் அந்த நிறுவனங்களில் ஏதாவது இது மாதிரி குளறுபடியெல்லாம் நடக்குதுன்னா அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அதுக்கு முதல்ல எதிர குரல் கொடுக்குற நபர் நானாக தான் இருப்பேன் ஸோ எங்கே வேலை பார்த்தாலும் அந்த இடத்துல ஏதாவது தவறு நடந்துகிட்ருக்கோம் அந்த தவறுக்கு எதிராக நானே இயங்கிட்டிருப்பேன் ஸோ இதே இது தொடர்ந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் அந்த சென்னை வாழ்க்கையே போதண்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு தேனிக்கே வந்துட்டேன் இங்கே வந்திருந்தப்போ தான் அந்த ஃபுட் சப்ளிமெண்ட்டு கொடுக்குற அந்த கம்பெனியில் அறிமுகம் கிடச்சிது ரொம்ப நல்லா தான் இருந்தது முதல்ல பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ இந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த உடம்புல எந்தெந்த பிரச்சனை எல்லாம் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது பரவாயில்லையே அப்போ எத்தனையோ பேர் கலங்கலமாக மருந்து மாத்திரன்னு போய் கஷ்டப்படுற இடத்துல இதெல்லாம் சாப்பிட்டா கூட நல்லாயிருவாங்களான்னு சொல்லிவிட்டு அப்போ சரி ஓகே இதெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை தேர்ந்தெடுத்தாச்சு அப்போ என்னன்னா ஒருத்தங்க உடம்புல ப்ராப்ளம் இருக்கும் இந்த பாட்டிலில் இருக்கிறத நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் கலக்கி கொடுங்க இது வந்து நல்ல சத்து அப்படின்னு சொல்லி கொடுப்போம் அதே மாதிரி குடிப்பாங்க குடிக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல சத்து கிடைக்கும் அப்போ எல்லோரும் என்ன நினச்சிட்டு வருவாங்க என் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ இதை குடித்தோன்னா இந்த பிரச்சனை சரியாயிரும் அடுத்து நான் நல்லா இருக்கலான்னு ஆனால் நாலு பின்ன இதே இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு உண்மை தெரிய வந்தது அவங்க உடம்புல ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அந்த பிரச்சனைக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும் கடைசி வரைக்கும் யாரும் அந்த காரணத்தை சரி பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த ஒரு ஐட்டத்தை கொடுக்கும்போது இது அந்த நேரத்துக்கு தேவையான கொஞ்சம் சத்தை கொடுக்குது அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன தவறு இருந்தாங்களோ அதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க பழையபடி அவங்க பிரச்சனை அவங்க கூட தான் இருக்குங்கிறது அப்போ என்னங்க எல்லாருக்கும் கொடுத்தேன் கொடுக்கும்போது அதை எடுக்கும்போது நல்லா இருந்தது ஆனால் பழையபடி அதை நிப்பாட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது கம்பெனியில் சொல்லுவாங்க ஆமாங்க அது அப்படி தான் வரும் அவங்க பிரச்சனை வராமல் இருக்குன்னா இது அவங்க வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் சொல்லுவேன் இவ்வளோ விலை கொடுத்து ஒரு பொருளை வந்து எப்படிங்க வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டுட்டே இருக்க முடியணும் இல்லை அப்படி சாப்பிட்டுட்டேன் தான் அவங்களால் நல்லா இருக்க முடியும் அப்போ அதான் பார்த்தேன் எல்லாரும் இதை சாப்பிட்டுட்டே இருந்தால் அவங்க நல்லா இருக்காங்களோ இல்லையோ இந்த நிறுவனம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உண்மையை பின்னால தெரிஞ்சுக்கிட்டேன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி அப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் நிரந்தர தீர்வை கொடுக்கல தற்காலிகமாக அவங்களுக்கு ஒரு தீர்வை தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நானே முதல்ல அந்த நிறுவனத்தோட அந்த கோட்பாட்டுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தேன் சரி ஓகே இங்கே இருந்துட்டு நம்ம இதை பண்ணுறதோட நம்ம முதல்ல இதுலேருந்து இருந்து விலகிடலாம் அப்படின்னு விலகிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சேன்னா நீங்கள் வந்து இந்த இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்டுன்னு சாப்பிட்றீங்க அதில் என்ன இருக்குது ஒரு கீரை கீரையோட சாறு இருக்குது அதுக்கு நீங்கள் நேரடியாகவே கீரையை சாப்பிட்டுட்டு போயிடலாமே நீங்கள் போய் ஒரு கடையில் போய் கீரை விற்கணும்னு கேட்டால் ஒரு அஞ்சு ரூபான்னு கொடுத்தாலே சந்தோஷமாக கை நிறைய வச்சுக்கன்னு கொடுப்பாங்க அப்போ அந்த இதுவே உங்களுக்கு போதுமே அதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தாலே நீங்கள் இவ்வளோ ரூபா செலவு பண்ணி இதை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஆமால இப்படி கூட பண்ணலாம்லன்னு சொல்லிவிட்டு முதல்ல கொஞ்சம் பேர் முயற்சி பண்ணி பார்த்தாங்க இந்த மாதிரி பழங்கள் கீரைகள் இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் அதெல்லாம் அவங்க சாப்பிடும்போது அவங்க உடம்பில் கூட கொஞ்சம் மாற்றங்கள் வந்தது அப்போ அதான் சொன்னேன் பார்த்தீங்களா நீங்கள் இவ்வளோ ரூபா கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை நீங்கள் இதே பண்ணுங்க அப்படின்னு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஒவ்வொருத்தங்களோட ஃபீட்பேக்கு பார்க்கும்போது தான் ரொம்ப நல்லா இருந்தது பரவாயில்லையே இவ்வளோ சிம்பிளாக அவங்களுக்கு உதவ முடியுதுன்னு அப்போ என்னென்னா நம்மளை சுற்றி ஒரு தவறு நடக்குதுன்னு தெரியாமல் நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கும் தவறு நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதே இதை பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது தெரிஞ்சதுக்கப்புறம் அதே இதை பண்ணேன்னா நானும் சேர்ந்து தான் தவறு பண்ணுறேன்னு அர்த்தம் அப்போ தான் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற பெயரை சொல்லிவிட்டு ஒரு பெரிய வியாபாரம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது அப்போ எனக்கு இந்த சில சம்பவங்கள் தான் அதெல்லாம் எதிர்த்து நம்ம பண்ணணும் மக்களுக்கு வந்து இதை பற்றின விழிப்புணர்வு கொடுக்கணும் ஆனால் உண்மையை மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிறதும் நான் எப்பயுமே கூறியிருப்பேன் அப்போ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் டேரெக்டாக மக்கள்கிட்டயே கொண்டு போகும்போது அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க ஓ இதை எடுக்கணுமா வேண்டாமா இது நல்லதா இது கெட்டதா அப்படின்னு ஸோ இந்த ஐடியா தான் எனக்கு முதல்ல தோணுச்சு சரி அப்போ இதை மக்கள்கிட்ட டைரெக்டாகவே கொண்டு போகலாம் ஏன்னா எல்லா மக்களும் பொதுவாக ஒரு குழப்பமான ஒரு சூழலில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ இவங்களோட குழப்பத்தை தான் நிறைய பேர் வந்து பணமாக்கிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வந்தது அப்போ அவங்க எல்லாருமே நான் நல்லது பண்ணுறேங்கிற பேரை சொல்லிவிட்டு இவங்கள வந்து அப்படியே அவங்களோட சா அவங்களுக்கு தேவைக்கே தப்பு அவங்கள மாற்றிக்க ஆரம்பித்தாங்க முதல்ல நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்க பின்னால் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோன்னா அப்புறம் அவங்க அந்த இடத்துல வியாபாரத்தை உள்ளே கொண்டு வந்துடுறாங்க அப்போ இது தெரிஞ்சதுக்கு அப்புறந்தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் அப்போ எல்லாருக்கும் உண்மையிலே உடம்பில் என்ன நடக்குதுங்கிற அடிப்படையை சொல்லி கொடுத்துட்டு இதுதான் விஷயம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை கரெக்ட் பண்ணும்போது உங்கள் பிரச்சனையிலேருந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும் நீங்கள் யார் பின்னையும் பின்னாலேயும் போகணுன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்டை கையில் எடுத்ததுக்கு இதுதான் காரணமாகவும் அமைஞ்சுது அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம சுற்றி நடக்கிற தவறுகள் இப்படி ஒன்றுன்னா நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கும் போது அப்போ எனக்கு நிறைய நாலேஜ் கிடச்சிது அப்போ இதில் முதல் பயனாளி யாருன்னு பார்த்தா அது நானாக தான் இருந்தேன் அப்போ இது இங்கே என்ன நடக்குதுன்னு தெளிவாக தெரிஞ்சது அப்போ எனக்கும் அந்த பிரச்சனைகள் எதுவுமே வராமல் பாதுகாக்கிறதுக்கு உதவிச்சு இப்போ ஆரோக்கியம் சம்மந்தமாக பல பேருக்கு வந்து நான் சொல்லுவேன் இவ்வளோ தாங்க இதெல்லாம் ஒன்றும் பயப்படவா நான் அப்போ நான் எல்லாருக்கிட்டேயும் வந்து என்ன சொல்கிறேன் தைரியம் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் அப்போ அத்தனை பேருக்கு தைரியம் கொடுக்குறப்ப எனக்கும் தன்னால் தைரியம் இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு உடம்புல இருந்த சில பிரச்சனைகள் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுறாங்க அப்போ அதே ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சுன்னா என்ன என்னாகும் நானும் ஈஸி தான் சொல்லிட்டு ஈஸியாக நான் வெளியில் வந்துடுவேன் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வியாபாரத்துக்காக அவங்க மிகைப்படுத்தி மிகைப்படுத்தி இது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ங்க இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னு அத்தனை பேருக்கிட்டையும் சொல்லி நிறைய பொருட்களில் விற்றுருப்பாங்க அதே பிரச்சனை அவங்களுக்கு வந்துடுச்சுன்னு தெரியும்போது ஐயோ எனக்கு இது இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பயந்துட்ருப்பாங்க ஸோ நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தானே அறுவடை பண்ண முடியும் அப்போ நம்ம நல்லதை விதைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது தானே அறுவடை பண்ணுவோம் அப்போ தான் நானும் பார்த்தேன் நல்லதை மட்டுமே விதைக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அப்போ நம்ம சுற்றி நிறைய தவறுகள் நடக்குது அப்போ தான் அந்த ஒரு சட்டமும் தெரிய வந்தது மருந்துகள் மற்றும் அழகு சாதனங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஷெட்யூல் ஜே அப்படின்னு ஒரு பிரிவு அதில் பார்த்தா அது அதோட கொடுமையாக இருக்கும் எதுக்கெலாம் நம்ம வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோமோ அத்தனை பிரச்சனையும் அதில் வருது இது வரைக்கும் அது என்ன காரணத்தினால அந்த பிரச்சனை வருதுன்னு கண்டுபிடிக்காதனால அதை வந்து இன்னும் தீர்க்க முடியலை அதுக்குன்னு எந்த மருந்து கொடுத்தாலும் அதை அந்த பிரச்சனையை தடுக்கவோ குணப்படுத்தவும் முடியாதுன்னு இங்கே பார்த்தா அதுக்கு தான் அத்தனை ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க என்னடா நடக்குது ஹார்ட்டுக்குன்னு இது வரைக்கும் அதை ப்ராப்ளத்தை வந்து தற்காலிக நிவாரணம் மட்டும் என்னத்தையோ கொடுக்கலாமே தவிர அதை குணப்படுத்தக்கூட முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம காலங்காலமாக ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தர் இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் அதில் டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட்ன்னு இருக்காங்க நீரிழிவு சிறப்பு மருத்துவர்னு ஆனால் நீரிழிவு ஆராய்ச்சி நிலையில்தான் இருக்குது இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல அதை தடுக்கவும் முடியாது குணப்படுத்தவும் முடியாதுன்னு சொல்லிட்டு சட்டம் இருக்குது அப்போ என்னடா கவர்மெண்ட்டில் எப்பயோ சட்டம் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் இது கூட தெரியாமல் மக்கள் காலத்துக்கு மருந்து சாப்பிட்டுட்டு அவங்க பிரச்சனையை குணப்படுத்துறதுக்கு மேலே பிரச்சனையை கூட்டிகிட்டு போகிறாங்களேன்னு அப்போ பார்த்தேன் சரி இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னா கஷ்டந்தான்னு சொல்லிவிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்ட எல்லாம் இதை கொண்டு போக முடியுமோ எல்லாமே கொண்டு போக ஆரம்பித்தேன் ஸோ எப்பயுமே வந்து நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்கும் நமக்கு அது தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம அதை வந்து அடுத்தவங்ககிட்ட சொல்ல மாட்டோம் ஏன்னா எதுக்கு வம்பு அப்படின்னு அப்போ பார்த்தேன் இப்படியே இருந்தேன்னா ஒன்றும் வேலைக்காகாது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போவோம் ஏன்னா லீகலாக அஃபிஷியலாக கவர்மெண்ட்லேயே கொடுத்துருக்க தான் இங்கே நானாக ஒன்றும் எடுத்து சொல்லலைல சரி அப்போ அதை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முயற்சியில் இறங்கினேன் ஆனால் அதுக்கான பலன் இன்றைக்கி பார்க்க முடியுது பல பேர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையில் கூட அவங்க தெளிவாக சிந்திக்கிற அளவுக்கு இதை மாதிரி பல விஷயங்கள் உதவுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது அப்புறம் பார்த்தேன் ஓகே இதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கல சரி இப்போ இந்த பிரச்சனைலாம் ஏதோ ஒரு காரணத்தினால தான் வருது அப்போ அது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஒவ்வொனுக்கான காரணம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுல சிம்பிளாக இருக்கும் அப்போ நம்ம தேவையே இல்லாமல் இரவு தாமதமாக தூங்கிறது தான் ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைக்கெலாம் காரணம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் சீக்கிரம் தூங்குகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க உங்களுக்கு இந்த ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும்னு சொல்ல ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பசியே இல்லாமல் சாப்பிட்றது இந்த டீ காஃபி குடிக்கிறது இதுகளனால உடம்பு வந்து சாப்பாடு சரியாக ஜீர்ணமாகாமல் இருக்க அந்த ஜீர்ணத்தை தான் சர்க்கரை வியாதின்னு பேர் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை டேரெக்டாக நான் சொல்ல ஆரம்பித்தேன் அப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல 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 நிறைய மக்கள் வந்து இது உண்மையான பார்க்க ஆரம்பித்தாங்க பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அது உண்மைன்னு தெரிஞ்சது அப்போ அந்த நம்மளை சுற்றி நடக்கிற அநியாயங்களை நம்ம தட்டி கேட்கும்போது பலவிதமான மாற்றங்கள் வந்து அந்த இடத்துல வர்றத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ எப்பயுமே நம்மளை சுற்றி எவ்வளவோ ரூபங்களில் தவறு நடக்கும் தவறு நடக்குது தவறு நடக்குதுன்னு சும்மா வெறுமனே புலம்பி அந்த தவறை என்கரேஜ் பண்ணுறத விட அதுக்கு எதிராக அதாவது அதை நடக்காமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது ஒருத்தங்க லஞ்சம் வாங்குறாங்கன்னா ஒருத்தன் லஞ்சம் கொடுக்குறனால தான் ஒருத்தன் வாங்குகிறான் இவன் ஏன் லஞ்சம் கொடுக்கணும் இவன் தவறான ஒரு விஷயத்துக்கு போனால் மட்டும்தானே பணத்தை வச்சு சாதிக்கலான்னு கொடுக்குறான் அப்போ தவறாமல் காரணங்களுக்காக போகிறது ஒரு பக்கம் அதே இது உங்கள் த தரப்பில் எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னா அந்த தவறை நீங்கள் பண்ணுவீங்க எல்லாத்துக்கும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது இப்போ வந்து சமீபத்தில் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தார் இது மாதிரி எனக்கு லோனுக்கு நான் ட்ரை பண்ணியிருந்தேன் அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு ஆயரருவா கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு ப்ராசஸிங் அப்படின்னு ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை அப்படின்னு அப்போ நடவடிக்கை எடுக்கல அவங்களுக்கு லோன் வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்போ இவர் வந்து சொல்கிறார் எனக்கு அந்த ஆயிரரூவாங்கிறது பெரிய விஷயங்க நான் வந்து அந்த ஆயிரம் ரூபாய் அப்போ திருப்பி தாங்கன்னு கேட்டப்ப இல்லைங்க இங்கே ஒன்ஸ் கொடுத்துட்டா நாங்கள் திருப்பியே தர மாட்டோன்னு அப்போ தான் இவர் கால் பண்ணி கேட்டார் இது மாதிரி எத்தனையோ பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க யார்கிட்டமே லோனும் தரல பணத்தையும் திருப்பி தரலன்னு தான் பணம் நீங்கள் கொடுத்ததுக்கான அத்தாட்சி இருக்கான்னு கேட்டேன் ஆமா இருக்குன்னாரு அப்போ சொன்னேன் நீங்கள் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க இதை மாதிரி ஆஹ் இதை மாதிரி நமக்கு ஹியூமன் அதாவது என்ன கன்சியூமர் கோட்டுன்னுலாம் உண்டு அதில் அவங்க தொடர்பு இது கிடைக்கும் தொடர்பு எண் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க அப்போ அவர் வந்து கன்சியூமர் கோர்ட்டு நம்பர் தேடி பார்த்துருக்காரு வந்திருக்கு அவங்ககிட்ட இது மாதிரி விஷயம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அப்போ எல்லாத்தையும் நீங்கள் மெயில் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ நாள் இவர் வந்து அந்த நிதி நிறுவனத்தில் போயிட்டு எனக்கு நான் கொடுத்த பணத்தை திருப்பித்தான்னு சொன்னப்பெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்கல இவர் எப்போ அந்த கன்சியூமர் கோர்ட்டு தொடர்பு கொண்டு அதை எல்லாத்தையும் டீட்டெயிலாக அனுப்புகிறாரோ அதுக்கப்புறம் அதே இதில் கூப்பிட்டு நீங்கள் வந்து பணத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னார் அப்போ நல்லா யோசித்து பாருங்கள் நமக்குன்னு நிறைய உரிமைகள் இருக்குது அதுக்குன்னு நிறைய வழிமுறைகள் இருக்குது நேர்மையாக போகிறதுக்கு அப்போ அந்த வழிமுறையை நம்ம தேடனா கிடச்சிரும் ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம் உட்காந்து உட்காந்து புலம்பிகிட்டே இருக்கோம் ஒரு விஷயத்தை புலம்பிகிட்டே இருக்கனால அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கும் போது தீர்வு கிடைக்கும் அப்போ இவருக்கு அந்த பணம் வந்தால் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு அனாமத்தை இப்படி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாரு அப்போ அதுக்குன்னு அவர் சிந்திக்கிறாரு எப்படியோ என்னை தொடர்பு கொண்டாரு நான் நீங்கள் நெட்டில் இதை தேடி பாருங்கன்னு சிம்பிளாக சொல்கிறேன் தேடி பார்க்குறாரு ப்ரொசீட் பண்ணுறாரு இன்றைக்கி அவரோட பணம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோமே அப்போ எதுவுமே நம்ம முயற்சி பண்ணால் சாத்தியம் தான் இன்னொருத்தங்க அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ எஜுகேஷன் அதுக்கு அவங்க செலவு பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்கான அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்லேருந்து கிளைம் பண்ணிக்கணும் அப்போ அவங்களுக்கும் இப்படி தான் அவங்க எல்லாம் செலவு பண்ணி ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் இவங்க கிளைம் பண்ணலான்னா தர மாட்டேறாங்க அதாவது கவர்மெண்ட் கொடுத்துருச்சு ஆனால் இடப்பட்ட நபர்கள் தரல அப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமாக புலம்பிகிட்டு இருந்தாங்க அப்போ முயற்சி பண்ணுங்கள் இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டிபார்ட்மெண்ட் இருக்கும் எல்லா இடங்கள்லாம் போங்க போராடுங்கன்னு அப்புறம் ஒரு ஆறு மாதமாக ஒரு வருஷமாக அவங்க டச்சிலே தான் இருந்தாங்க நானும் முடிஞ்ச சப்போர்ட் அவங்களுக்கு மன தைரியம் எப்போல்லாம் கம்மியாக இருக்கோ அப்போல்லாம் இல்லைங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்கள் தரப்பில் தப்பு இல்லை இல்லை நிச்சயமாக அதை சாதிக்க முடியும் அதை சாதிக்கணில்ல அந்த இதை நீங்கள் மீட்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூட கொஞ்சம் உத்வேகத்தோடு போனாங்க அவங்க கிட்டத்தட்ட தனியாலாகவே இங்கேருந்து டெல்லி போய் அங்கே என்ன மினிஸ்டர் என்னெல்லாம் உண்டோ எல்லாரையும் பார்த்து அவங்கக்கிட்ட இருக்க அந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து பேங்க் மேனேஜர் கொண்டு போய் பார்த்து பேசி அந்த அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழரை லட்ச ரூபா அந்த வட்டியும் முதல்லமாக சேர்த்து அவங்க வந்து கிளைம் பண்ணி வாங்கிட்டாங்க அப்போ யோசித்து பாருங்கள் நம்ம பல நேரங்களில் அவன் என்ன ஏமாற்றிட்டான் அப்படி இப்படின்னு புலம்புறதுக்கு நம்ம பல சக்தியை நம்ம செலவு பண்ணுறோம் பல நேரங்களில் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அதே இது ஆக்கப்பூர்வமாக செஞ்சிச்சோம்னா நிச்சயமா அதை வந்து நம்மளால் அந்த வேலையை முடிக்க முடியும் அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா தவறுகள் நடக்கிறத தட்டி கேட்க மாட்டுறோம் இந்த நாடை கெட்டு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் ஸோ அதை தட்டி கேட்கன்னு போகும்போது தான் நமக்கு தன்னம்பிக்கையும் வருங்கிறத மறந்துடக்கூடாது ஏன்னா நான் நிறைய விஷயங்களை அந்த தட்டி கேட்கும்போது தான் எனக்கு தன்னம்பிக்கையும் கிடைச்சது அப்போ ஒரு மனுஷனுக்கு இத்தனை உரிமைகள் இருக்கான்னு தெரிஞ்சிட்டாலே அவன் வாழ்கிற வாழ்க்கையே மாறிடும் நம்ம அது புரிஞ்சிக்காதனால தான் ஒவ்வொரு அதிகாரிக்கு தான் அவங்க தான் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அடிப்பணிஞ்சு போயிடும் ஸோ உங்கள் பக்கம் தவறு இல்லை அப்படிங்கிறது தெளிவாக இருக்குன்னா நீங்கள் யாருக்கும் அடி அடிபணிஞ்சு போகணுன்னு அவசியம் இல்லை நம்மளை சுற்றி தவறுகள் நடக்குதா அதை தட்டி கேளுங்க நீங்களும் தவறு பண்ணாமல் இருங்க இப்போ நாம் தவறு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்க மட்டும் நல்லா இருக்கணும்லாம் எதிர்பார்க்க எல்லாம் நல்லா இருக்கணும்னா முதல்ல மாற்றத்தை நம்ம தான் கொண்டு வரணும் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா நிச்சயமா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் யார்கிட்டேயும் லஞ்சம்னு சொல்லிட்டு போய் கொடுக்காதீங்க அதே நேரத்தில் லஞ்சம் கேட்குறாங்கனாலும் அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா மாற்றம் இந்த இடத்துலேருந்து தான் தொடங்கணும் ஏதோ பெரிய அளவில் மினிஸ்டர் சிஎம்மு பிஎம்மு அவங்கெல்லாம் அப்படியே திருந்தணும் அப்படின்னு மட்டும் நம்ம எதிர்பார்த்துட்டு ஆனால் நான் பண்ணுற தப்ப நான் திருத்திக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தோன்னா நிச்சயமாக அது ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்காது ஸோ நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற மாதிரி நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம நாடும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம செய்கிற தவறுகளை முதல்ல திருத்திக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களும் திருத்திக்குவாங்கன்னு நம்புவோம் இல்லைனா அவங்க திருத்த வேண்டிய அவங்கள திருத்திக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவோம் இது ஒரு நல்ல தீர்வு நான் நம்புகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்